இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. மாருதி ஹனுமானை துதிக்கும் ஸ்லோகம் இது. சீதையும் ராமனையும் ஒரு சேர மீட்டுக் கொடுத்தவர் ஹனுமான். தற்போது நாம் சென்னைக்கு அருகே கொட்டிவாக்கத்தில் உள்ள ஏஜிஎஸ் காலனியில் பக்த ஆஞ்சநேயரை தரிசிக்க வந்துள்ளோம். இங்கிருக்கும் விமானம் பல ஆஞ்சநேயர் திருவுருவங்கள், துளசி மாடம், நந்தவனம் ஆகியவற்றையெல்லாம் தரிசித்து விட்டோம். நாம் சந்நிதிக்குள் ஹனுமானை சேவிக்க நுழையும் போது மேலே இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சண்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என் இரண்டெழுத்தினால், ராம என்னும் இரண்டெழுத்து சொன்னால் நமக்கு நன்மை செல்வம் எப்போதும் அது பெற்றுக் கொடுக்கும். நம்முடைய பல நாள் பாவங்கள் எல்லாம் சிதைந்து போகும். இனி ஜன்மம் மரணம் பிறப்பு இறப்பு என்று மாறி மாறி வராது. இம்மைக்கும் மருந்து, எழுமைக்கும் மருந்து, சம்சாரத்தையே தொலைக்கும் மருந்து ராமநாமம். அந்த ராமநாமத்தை தன்னுடைய நெஞ்சிலேயே ஒரு பதக்கமாக தரித்து கொண்டுள்ளார் அஞ்சலி ஹஸ்தத்தோடு இருக்கும் பக்த ஆஞ்சநேய சுவாமி. சந்நிதிக்குள் நுழைவதற்கு முன்னால் நீண்ட ரெண்டு துவாரபாலகர்கள், பச்சையான ஹனுமான், அவரை காக்கும் பச்சை வர்ணத்து ரெண்டு வானரங்கள், அவர்களை வணங்கி அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே போய் ஹனுமாரை தரிசிக்கிறோம். கூப்பிய திருக்கைகள், அஞ்சலி ஹஸ்தத்தோடு உள்ளார். அவருடைய திருமுகத்தை பார்த்தாலே எப்போதும் நினைவில் ராமன் இருக்கிறார். உதடுகளில் ராமநாமம் உள்ளது, கண்களில் ராமனுடைய தரிசனமே உள்ளது, தோள்களில் ராமனை எழுந்தருள பண்ணின வலு இன்றும் இருக்கிறது. இவரே பக்த ஆஞ்சநேய சுவாமி. தாசனை தரிசித்தோம், இவருடைய சுவாமியை தரிசிக்க வேண்டாமா? அருகில் ராமருடைய சன்னிதானம். ராமர்கள் உற்சவமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார்கள். நான்கு பேர் அலங்காரம் இல்லாமல் முதலில் தரிசித்துக் கொண்டோம், பிற்பாடு அலங்காரத்தோடு சேர்ந்து தரிசித்தோம். நாலு பேரும் ரொம்ப அழகான திருக்கோலம், சின்ன திருக்கோலம். பெருமான் பல விடங்களில் நீண்ட நடிக உருவத்திலும் உள்ளார், அதே போல சிறு வடிவத்திலும் உள்ளார். ஆனால் எப்படியும் மூர்த்தி சிறியதாக இருக்கலாமே தவிர கீர்த்தி பெரியதுதானே. இந்த பெருமாளை பிற்பாடு அலங்காரம் செய்து அவர்களையும் தரிசித்துக் கொண்டோம். இங்கே ஒரு ஆச்சரியமான வேறுபாடு. சாதாரணமா ஆஞ்சநேய சுவாமி ஒன்னும் கதையை கீழே வைத்துவிட்டு குந்திட்டு கொண்டு அமர்ந்திருப்பார், இல்ல கதையை தோள்களில் தாங்கி இருப்பார், அல்லது கீழ் நோக்கி குத்தி வைத்திருப்பார். இங்கு தன் கைகளுக்கு இடையே இடுக்கி கொண்டிருக்கிறார். தன் கைக்கிடையே கதையை கொடுத்து அதனுடைய பெரும்பாகம் முன்னோக்கி உள்ளது. கதையை பிடித்துக் கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர், நடுவில் இருக்கும் ராமன், அருகே லக்ஷ்மணனும் சீதையும், இவர்கள் எல்லாரையும் சேவித்துக் கொண்டோம். இந்த திருக்கோயிலில் பல ஆஞ்சநேயர் திருவுருவங்கள், பிரதான ஆஞ்சநேயரை தரிசித்தோம். இனி இவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு கிஷ்கிந்தா காண்டம் 24வது சர்க்கத்தில் உள்ளோம்.
தொடர்ந்து பார்ப்போம். சுக்ரீவன் மிகவும் பயந்து போய் தான் நரகத்துக்கு போக வேண்டுமோ, அண்ணனை கொன்ற குற்றம் சூழ்ந்து விட்டதே. அப்போது ராமனிடத்திலேயே நான் தான் ஏதோ குரங்கு கூறிவிட்டேன் என்றால் ராமா நீயாவது தடுக்கக்கூடாதா என்கிற எண்ணத்தோட சில கேள்விகளை சொல்லிவிட்டான். நான் என்னையே அழித்துக் கொள்ளப் போகிறேன், சிதை மூட்டி நெருப்பில் குதிப்பேன், இனி உயிரோடு இருக்கப் போவதில்லை, அண்ணனை கொன்றேன், குற்றம் என்று பலவாறா பிதற்ற தொடங்கினான். இதேதான் அர்ஜுனனுடைய நிலை. பந்துக்களை கொன்று, உறவுக்காரர்களை கொன்று அந்த சிதையின் மேலா சிங்காதனத்தை போட்டு அமர வேண்டும்? வேண்டான்னுதான் அர்ஜுனன். இது கோவிந்த முக்துவா நகாங்கே விஜயம் கிருஷ்ண, எனக்கு வாழ்க்கையும் வேண்டாம் வெற்றியும் வேண்டாம், காட்டுக்கே போகிறேன், இதை காட்டிலும் பிச்சை எடுத்தலே நலம் என்று கூறிவிட்டுத்தான் நகர பார்த்தான். ஆனால் கண்ணன் கீதை உபதேசித்து தடுத்தார். அதே போல இப்போது ராமன் பேசுகிறார். இறைவன் எப்போதும் யார் குழம்பி இருந்தாலும் அந்த குழப்பத்தை தீர்க்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் படித்தோமானால் நமக்கு எதை பற்றின குழப்பம் இருந்தாலும் அது தீர்ந்து தெளிவு ஏற்படுகிறது. சஞ்சாத பாஷ்பா பரவீரஹந்தா ராமோ முகூர்த்தம் விமனாபூவ தஸ்மின் க்ஷணே அபீஷ்டம் அபேக்ஷமானா க்ஷிதிக்ஷமாவான் புவனஸ்ய கோப்தா. இந்த உலகத்தையே காக்கக்கூடிய ராமன், பூமி அளவுக்கு பொறுமை உடைய ராமன். அந்த ராமன் கண்களிலிருந்து நீர் பெருகிற்று. சஞ்சாத பாஷ்பா பர வீரஹந்தா, பரர்களை நிமிடப்பொழுதில் அழிக்கக்கூடியவன், அவர்களுக்கு வெப்பமூட்டக்கூடிய ராமன். முகூர்த்தம் விமனாப பூவ, ஒரு முகூர்த்த நேரத்துக்கு பேசாமல் அழுது கொண்டிருந்தான். நமக்கு தோணும், ராமன் ஏன் அழுகிறார், அவர் தானே கொண்டிருக்கிறார். இப்போ அழ வேண்டுமானால் கொலை உண்டவனுடைய உறவுக்காரர்கள் தான் அழைய வேண்டும், கொன்றவனே அழுவனா என்றால் ராமன் ஏற்கனவே கொன்றார். தான் கைப்பிடித்த நண்பனுடைய மனைவியை அபகரித்தான், அவன் நாட்டை பிடுங்கிக் கொண்டு விரட்டி அடித்தான், காலில் விழுந்து சரணம்னு சொன்னவனை கூட விரட்டினான், இந்த குற்றங்களுக்காக தண்டனை கொடுத்தார். ஆனால் தற்போது அவனும் மனம் மாறி தன் மகனை அங்கதனை ராமனிடத்தில் சமர்ப்பித்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய நண்பனாய் அக்னி சாட்சியாக கைப்பிடித்திருக்கிற நண்பனான சுக்ரீவன் அவன் அண்ணன் இறந்து போனான் என்று அழுகிறபடியால் நண்பனுக்கு அண்ணன் இறந்தானேன்னு தானும் வருத்தப்பட்டு அழுகிறார். ஏற்கனவே அரசனாக இருந்து தண்டனை கொடுத்தது, தற்போது நண்பனாக இருந்து நண்பனுடைய அண்ணன் இறந்ததுக்காக அழுவது என்னும் இரு வேறு நிலைகளில் ராமர் சிக்கியுள்ளார். சஞ்சாத பாஷ்பா பர வீரஹந்தா ராமோ முகூர்த்தம் விமனாபூவ. அப்போதுதான் தாரை தன் கணவன் வாலியின் உடலின் மேலே விழுந்து அழுது கொண்டிருந்தாள். ராமோ ருதந்தியும் வியசனே நிமக்னாம் சமுத்சுகா சோத ததர்சதாராம் தாம் சாரு நேத்ராம் கபிசிம்ஹநாதாம் பதிம் சமாஸ்கிருஷ்ய ததா சயானாம். படுத்திருந்த கணவனை அணைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். மற்ற பெண்டிர்களெல்லாம் போய் அவளை தேற்றி எழுப்பினார்கள். தாம் சாரு நேத்ராம் கபிசிம்ஹநாதாம் உத்தாபயாமாசுரதீன சத்வா மந்திரி பிரதானாக கபி ராஜபத்னி. கபிராஜன் குரங்கு கூட்டத்துக்கு தலைவனான வாலி, அந்த வாலியனுடைய பத்னி தாரை. அவள் அழுதாள், தேர்ச்சி எழுப்பினர். சாவி ஸ்புரந்தி பரிரப்யமானா பக்து சமீபாத பனீயமானா ததரசராமம் சரசாபபாணி சச்சேதசா தேஜசா சூரியமிவ ஜ்வலந்தம். அப்போதுதான் திரும்பி ராமன் நிற்பதையே கண்டாள். ராமன் தான் அம்பு விட்டான்கிறது அறிவாள். ஆனால் தன் கணவன் மறித்த துக்கத்தில் இருந்தவள் அருகில் இருக்கும் ராமனை பார்க்கவில்லை. இப்போது தேர்ச்சி எழுப்பினார்கள், அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமனை கண்டாள். ஒரு சூரியனே உதித்து நிற்கிறா போலே நீண்ட நெடிய எட்டடி உயர திருக்கோலத்தில் வலது கையில் வில்லை பிடித்து அத்தை தரையில் ஊன்றி கொண்டு ராமன் நின்றான். சுசம்ருதம் பார்த்திவ லக்ஷணைச்ச தம் சாரு நேத்திரம் மிருகசாவநேத்திரா அதிர்ஷ்டபூர்வம் புருஷப்பிரதானம் அயஞ்ச காகுத்ஸ்த இதி பிரஜஞே. எத்தனை பேர் அங்க நின்றிருந்தாலும் இருவர் தான் மனித உருவத்தில் உள்ளார்கள். அந்த ரெண்டு பேரை பார்த்ததில் ஓ இவன்தான் ராமன் என்பதை ஊகித்து முடிவு செய்து கொண்டாள். அப்ப அவனை பார்த்த உடனே வாயார திட்ட வேண்டும் ஏச வேண்டும், நம் கணவனை கொன்றவன் என்கிற எண்ணம் தான் முதலில் தாரைக்கு வந்தது. தம்சா சமாசாத்திய விசுத்த சத்துவம்
शोकेन संभ्रांत शरीर भाव मनस्विनी वाक्य मुवाचतारा रामं रणोत्कर्षण लब्ध लक्ष्यं रामने पार्तव मनस्विनी नाला परिय मनसोड नांगी येशवंडु निंदिकवंडु एंद्र ननित्ताल वाय तिरंदाल आनाल मनसिल एंद उम्मे इरुक्किरदो अदत्ताने वाय पेशं नाम एन्नदान ओरुत्तर तिट्टणम ननित्तालुम अवर निजत्तिल नल्लवराग इरुंदाल अप्प नम्माल वेगमा तिट्टुवदर्क्कु वरादु एदो अवर निजमावे कुच्चवाडिया इरुंदाल येशुगिरोम आना उम्मेयिल नल्लवर आना वेणुम्नु ना येशनम येशिनाल वेगम वरादु अळुत्तमाग तिट्टकूड तोणादु அதுதான் இப்ப தாரையினுடைய நிலை. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது கிஷ்கிந்தா காண்டத்தில் 24வது சர்க்கத்தில் 31வது ஸ்லோகம். இது ரொம்ப பிரதானமாய் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் தனி ஸ்லோகம்ங்கிற நூல் எழுதியுள்ளார்னு கீழேயே கூறியுள்ளேன். பல முக்கியமான ரத்தனம் ரத்தனமான மணிமணியான ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் விவரித்து வியாக்கியான் மிக விரிவான உரை எழுதியுள்ளார். அதுல ஒரு ஸ்லோகம் அது தம் அப்ரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷீர கீர்த்திச்ச விசக்ஷணச்ச க்ஷிதி க்ஷமாவான் க்ஷதஜோபமக்ஷ. திரும்ப சொல்றேன், தம் அப்ரமேயச்ச ஒன்னொன்னு ராமனை பத்தி புகழும் சொற்கள். தம் அப்ரமேயச்ச மனத்துக்கும் புத்திக்கும் எட்டாத ராமா ஒன்னொன்னு பொருளும் சேர்த்து சொல்றேன். அப்ரமேயச்ச துராசதச்ச கிட்ட முடியாத ராமா எதிரிகள் ஒன்ன நெருங்க கூட முடியாது. ஜிதேந்திரியச்ச புலங்கள் அனைத்தையும் ஜெயித்திருப்பவனே ராமா. உத்தம தார்மிகச்ச சிறந்த தர்மத்தை செய்யும் ராமா. அக்ஷய கீர்த்திச்ச எத்தனை குறைக்க பார்த்தாலும் குன்றாத கீர்த்தி குன்றாத குறையாத புகழ் படைத்த ராமா. விசக்ஷணச்ச நல்ல சாமர்த்தியக்காரன் அறிவிலும் சரி ஆற்றலிலும் சரி பதில் கூறுவதிலும் சரி. விசக்ஷணச்ச க்ஷிதி க்ஷமாவான் பூமியை போன்ற பொறுமை உடையவர் குறவில்லை யாரையும் பொறுக்கிறவர். க்ஷதஜோபமக்ஷா அதே போல அழகான கோபப்பட்டு சிவந்த கண்களை உடையவர். ஒரு பக்கம் பொறுமை மன்னிப்பு வேண்டினால், மறுபக்கம் கோபம் மன்னிப்பு வேண்டாவிட்டால் நாம குற்றம் புரிந்து எதிர்கோட்டியில் தர்மத்துக்கு விரோதிகள் கோட்டியில் இருக்கிறோம். அப்ப ராமன் அவனை பார்த்து கோபம் கொண்ட தன்னுடைய சிவந்திருக்கிற கண்களால் பார்க்கிறான் எரிக்கிறான். அதே சஞ்சத்தப்ப தெரிஞ்சுட்டு சரணம்னு சொன்னோமானால் அதே திருக்கண்களால் குளிர குளிர கட்டாட்சிக்கிறான். இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னார். அப்ரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷ. எட்டு அடைமொழிகள் எட்டு பெருமகளோட சேர்த்து சொல்லுகிறார் துவம். இதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் மட்டும் விரிவாக பெரியவாச்சான்பிள்ளை இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்ப சொல்றேன். மேற்கொண்டு விரிவாக்கத்தை நாளை தினம் கூறுகிறேன். துவம் நீனு கூப்பிடுகிறாள். யாரானு ராமனை பார்த்து நீனு சொல்வார்களா? தாங்கள் தேவரீர் பெரியார் என்னதானே பெரியவர்களை பார்த்து கூப்பிட வேண்டும் அப்படின்னு நீனு சொல்றாள் என்றால் ஒன்று அவ்வளவு எளிதானவனா ராமன் நிற்கிறான் அர்த்தம். ஒருத்தர் தான் ரொம்ப பெரியவருங்கிற பட்டாடோபத்தையும் காட்டினாத்தான் நம்மளும் கொஞ்சம் நம்புவோம். எவ்வளவு பெரியவரா இருந்து அவர் எளிமையா நம்ம பக்கத்துல தரையில உட்காந்து பேசியிருந்தா எல்லாம் நம்மாட்டம்தான் போட்டிருக்கு அப்படின்னு மதிப்பே கொடுக்க மாட்டோம். அப்ப மதிப்பு வாங்கணும்னா கூட கொஞ்சம் அதுக்கு தகுந்த பட்டாடோபம் இருந்தா தான். என் கோயில்கள்லயே கூட கூட்டமே இல்லாத கோயில் பெருமாள் சைக்கு போவோம், ஆமா எல்லாம் நான் மட்டும்தான் அப்படின்னு போவோம். பெரிய கூட்டம் இருக்கிற கோயிலா இருந்தா 500 1000 விட்டு சீட்டு வாங்கறதுக்கு தயங்கவே மாட்டோம். அதே கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போயிருந்தோம்னா அந்த 500 1000 சீட்டு வாங்க வேண்டாம் இல்லையா, நேரத்தானே போயிருக்கோம். அப்ப அந்த தட்டுல 10 20 போட்டு வரலாம் இல்லையோ, அப்ப மட்டும் எல்லாம் 5 ரூபாய் போட்டா போகும். அதே 100 இடத்துக்கு போனோம்னா 500 ரூபா ஒரு சீட்டு வாங்குவோம். இதுக்கு அதுக்கு என்னன்னா எல்லாம் பட்டாட்டோப்பம் காமிச்சாத்தான் ஊர்ல பேர் போட்டுருக்கு. ஆனா அப்படி ராமன் நிற்பறா ரொம்ப எளியவராக நிற்கிறார். அதனாலதான் நீ என்று உரிமையில் கூப்பிட்டு விட்டாள். பவான் என்ன சொல்லியிருக்கணும் வடமொழியில சொல்லணும்னா ஆனா தொம்முன்னு சொன்னாள். 100 பொருள் கூறினார். இல்லை ராமன் ரொம்ப பெரியவர் தான், ஆனா தாரைக்கு தன் கணவனிடத்தில் இருந்த பெருமிதம். தன் கணவன் எப்படிப்பட்டவர் அவரோட ஒப்பிட்டு பார்த்தால் மத்த அத்தனை பேருமே நீனு ஒருமையில் அடிக்கிறதுக்கு தான் அவளுக்கு அருகதை. அவ்வளவு பெரியவனா வாலி.
அப்படினா அந்த மனைவிக்கு அந்த வாலிய நடத்தல எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்திருக்கணும். அதனால தான் ராவணையே பார்த்து தொம்முன்னு கூப்பிட்டாள். ஆனா அவ பேசி முடிக்கிற வரைக்கும் ராவன் அசையவே இல்லை. வெறுமனே கேட்டு கொண்டிருந்தான். பிற்பாடுதான் பதில் கூற போகிறான். தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தின் விரிவாக்கத்தை பார்ப்போம். தற்போது சென்னையில் கொட்டிவாக்கம் ஏஜிஎஸ் காலனியில் உள்ள பக்த ஆஞ்சநேய சுவாமி நடத்தில் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த திருக்கோயிலுக்கு செல்வோம். இந்நிகழ்ச்சி